எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் சினிமா வாய்ப்பு கேட்டு ரசிகர் ஒருவர் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் அன்புள்ள சகோதரர் பிஜி அவர்களுக்கு நலம் நலம் காண ஆவல் கடிதம் கிடைத்தது மகிழ்ச்சி தங்களை இதற்கு முன் சந்தித்தது உண்டா என்று நன்கு நினைவில்லை ஆனால் கடிதத்திலுள்ள தங்கள் முகம் மட்டும் அறிமுகமானதாக தான் தெரிகிறது அது எப்படியோ இருக்கட்டும் என் மனதில் உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் எழுத வேண்டியிருப்பதற்காக உண்மையில் வருத்தமேயாயினும் தங்கள் கடிதத்தில் இருந்து எனக்கு உண்டான கடமை என்னை எழுதும்படி தைரியப்படுத்துகிறது முதலாவது சினிமாவில் இருக்கும் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் உயர்வானவர்கள் நிறைய பணவசதி உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் சுயநலமற்றவர்கள் என்று எந்த நிமிடத்திலும் தவறி கூட நினைத்துவிட நம்பிவிடக் கூடாது என்பது என் எச்சரிக்கை தாங்கள் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு அடிப்படையான காரணங்கள் என்னென்ன பணத்திற்கா புகழிருக்கா கலைக்கா பணத்தை உத்தேசித்தாயின் தற்கால தமிழ் சினிமா உலகத்தின் மிகச் சிலரை தவிர மற்ற எல்லோரும் பரிதாபப்படத்தக்க நிலையில்தான் பணத்தை பெறுகிறார்கள் என்பதை என் அனுபவத்திலிருந்து நன்கு அறிந்திருப்பதனால் அதை உத்தேசித்து சினிமாவில் சேர விரும்புவது சரியல்ல புகழை உத்தேசித்தாயின் எந்த புதிய நடிகனும் சீக்கிரத்தில் அதாவது சில விசித்திரமான காரணங்களால் அல்லாமல் புகழடைந்ததில்லை என் சரித்திர அனுபவம் நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து குறைந்தது பன்னிரண்டு ஆண்டுகளாக இருந்தன உங்களுக்கு பாட தெரிந்திருப்பின் ஒருவேளை சீக்கிரத்தில் புகழடையலாம் ஆனால் அதுவும் இரண்டாம் பட்சம்தான் கலையை உத்தேசித்தாயின் எப்படிப்பட்டது கலை என்று இதுவரை தீர்மானிக்கப்படவே இல்லை ஏனெனில் சில படங்கள் பாட்டிற்காகவும் சில சண்டைக்காகவும் சில தந்திர காட்சி நிறைந்ததற்காகவும் இன்னும் இப்படிப்பட்ட வெவ்வேறு காரணங்களை கொண்டு நன்கு ஓடுகிறது ஆனால் யாரும் இம்மாதிரி காரணங்களை கொண்டு வெற்றியடையவும் படங்களை கலை நுணுக்கம் வாய்ந்த படங்கள் என்று ஒத்துக்கொள்வதே இல்லை ஆக நான் நினைத்த காரணங்கள் எதுவும் எந்த விதத்திலும் தங்கள் சினிமா பிரவேசத்திற்கு பொருத்தமே இல்லை ஆனால் நான் எந்த விதத்தில் தங்களுக்கு உதவ முடியும் என்றால் தங்களுக்கு தெரிந்த பண வசதி உள்ளவர்கள் படமெடுக்க முயன்றால் தங்களை நடிக்க வைக்க தாங்கள் வெற்றியடைய நான் உதவியாக இருக்க முடியும் ஆனால் தாங்கள் கதையை தேர்ந்தெடுக்கும் முன் தங்களுக்கு பொருத்தமான வேடமுள்ள கதை தானா என்பதை நன்கு ஆலோசித்து தீர்மானித்து பிறகே கதையை முடிவு செய்ய வேண்டும் நடிப்பென்பது ஓரளவு ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் என்றாலும் அது இயற்கையாகவே ஒவ்வொருடரும் இருக்கத்தான் செய்கிறது தாங்கள் காணும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மனதில் பதிய வைத்து அந்தந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டவர்களின் உணர்ச்சிகளை பார்த்து குறித்து கொண்டு தனியாக கண்ணாடியின் முன் நின்று பழகி அதாவது தாங்கள் கற்பனை செய்யும் சம்பவத்திற்கும் தாங்கள் நடிப்பதற்கும் பொருத்தமுண்டா தாங்கள் நேரில் கண்ட முகபாவத்திற்கு தற்சமயம் தாங்கள் செய்து பார்க்கும் பாவத்திற்கும் பொருத்தமுண்டா என்பதை பார்த்து கொண்டால்தான் நாளடைவில் நடிப்பில் நிச்சயம் வெற்றியடையலாம் இத்துடன் முக்கியமானது ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை தற்கால சினிமா உலகில் எல்லோரிடமும் காண முடியவில்லை அது மட்டுமல்ல ஒழுக்கம் என்பது வெறும் கேலிக்குத்து என்று கூட நினைக்கும் பேசும் நடிகர் நடிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை நடிகர் என்ற முறையில் தலைக்குனிவுடன் வெட்கத்துடனும் ஒத்துக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது ஆகவே தாங்கள் சினிமாவில் நுழைவதற்கு முன் ஒழுக்கத்தை பற்றி நன்கு உணர்ந்து தாங்கள் எங்கிருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கிக் கொள்ள சிறிதும் தவறக்கூடாது ஆகையால் தாங்கள் தயவு செய்து நன்கு யோசித்து சினிமா நுழைவை தீர்மானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிலர் பணத்தை வாங்கி கொண்டு சினிமாவில் சேர்த்து விடுவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட அன்பர்களிடம் தாங்களோ தங்களை போன்ற நண்பர்களோ சிக்காமல் பார்த்து தவற வேண்டாம் தங்கள் அன்புள்ள எம்ஜி ராமச்சந்திரன் நாள் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்